ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 25 mm கிராம்ப்டன் டேபிள் ஃபேனுடைய கோர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஓரியண்ட்டு, உஷா இந்த மூணுலேயுமே பேசிக்காக வரக்கூடிய ஒரு கோர். இதனுடைய கோர் எம்எம் வந்துங்க 25. அதனுடைய உள்ளளவு பார்த்திங்கன்னா 6.5x9 mm கோர். முதல் நம்ம வந்து ரன்னிங் ஆயில் சுற்றி எடுத்துக்கலாம். ரன்னிங் ஆயிலுடைய டிரான்ஸ்னு பார்த்திங்கன்னா 670 ட்ரான்ஸு, 670 இல்லை 680 கூட நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து 4 செட்டு ஜாயிண்ட் இல்லாமல் சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 37 கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த 37 கேஜ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான வயர் வாங்கிக்கோங்க. அப்போந்தான் வந்து ரன்னிங்கில் வந்து காயில் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கும். லோக்கல் காயில் போட்டிங்கன்னா சீக்கிரத்தில் வந்து காயில் வந்து ஷார்ட் ஆகிரும். நம்ம வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ஸ்பீடு எடுக்க போகிறோம். ரன்னிங்கை வந்து கம்மியாக வந்து சுற்றி எடுக்க போகிறோம். ஸ்டார்டிங் வந்து ட்ரான்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ரன்னிங்கை வந்து நல்ல குவாலிட்டியான வயர் வாங்கிக்கோங்க. 37 கேஜி இதனுடைய ட்ரான்ஸ் வந்து 810. இப்போ ரன்னிங்குடைய 4 காயிலே நம்ம சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சுற்ற போகிறோம். இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துருக்கிற கேஜ் பார்த்திங்கன்னா 38 கேஜி. இதனுடைய ட்ரான்ஸ் வந்து 810. இதை வந்து நம்ம மொத காயில் வந்து அதாவது 810 ட்ரான்ஸ் மொதல் செட்டை நம்ம சுற்றிக்கிடுவோம். சுற்றிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு ட்விஸ்ட் எடுத்துக்கணும், அதாவது ஒரு லிங்க்கு. அதை வந்து இந்த காயில் எண்டை வந்து நல்லா முறுக்கி அது ஒரு லீடாக எடுத்துக்கோங்க. எடுத்து இது எல்லாமே ஜாயிண்டே இல்லாமல் இருக்கணும். எடுத்து அதை தனியாக விட்டுருங்க. அது தொடர்ச்சியாக அடுத்த காயில் நீங்கள் சுற்ற ஆரம்பிக்கணும். அடுத்த காயில் சுத்தும் பொழுது அதில் வந்து ஒரு 300 ட்ரான்ஸ் மட்டும் நீங்கள் சுற்றுங்க. சுற்றிட்டு அதையும் ஒரு டேப்பிங் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது எல்லாமே ஜாயிண்ட் இல்லாமல் இருக்கணும். அதோட அது தொடர்ச்சியாக அந்த காயிலில் மீதி இருக்கக்கூடிய 510 சுற்றியே எடுத்துக்கோங்க. இது வந்து 2வது செட்டு உங்களுக்கு முடிஞ்சுட்டு இதனுடைய 3வது செட்டுன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், 810. 4வது செட்டும் 810. நம்ம வந்து மொதல் செட்டில் ஒரு டேப்பிங் எடுக்கிறோம், 2வது செட்டில் ஒரு டேப்பிங் எடுக்கிறோம். இதனுடைய எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேலே கொடுப்ப பாருங்கள், இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டார்டிங்குடைய 2வது செட்டில் 300 ட்ரான்ஸ் சுற்றி முடிச்சிட்டோம். அதை வந்து இப்போ பாருங்கள், இது ஒரு டேப்பிங் எடுத்துடுறேன். இந்த டேப்பிங் எடுத்து அதை தனியாக முறுக்கி தனியாக நம்ம வெளியே விட்டுட்டு அது தொடர்ச்சியாக மீதி கூடிய 510 நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நம்முடைய 2வது செட்டு, அதாவது ஸ்டார்டிங்குடைய 2வது செட்டு. அடுத்தப்பில் 3வது செட்லேயும் சேம் அதே தான், 810 ட்ரான்ஸ் சுற்றுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்குடைய 2வது செட்டு கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கிலுடைய 4வது செட்டு முடிச்சிட்டோம். இப்போ 4 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 4 செட்டும் முடிஞ்சு, ரன்னிங் 4, ஸ்டார்டிங் 4. இப்போ நம்ம வைண்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம வைண்டிங்கிறது நம்ம 7mm மின்லெக்ஸ் பேப்பர் வைப்போம். இப்போ அதை நான் மின்லெக்ஸ் 7mm வச்சு முடிச்சிட்டேன். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா காயில் இறக்கிறதுக்கு ஈஸியாக இறக்கணுங்கிறக்க வேண்டி 5mm மின்லெக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். மொதல் 5mm 7mm வச்சு முடிச்சுட்டு அதுக்கு மேலே 5mm சின்ன துண்டு, ஒரு 3 இன்ச் நீளத்தில் 2 துண்டு எடுத்துக்கோங்க. அதை வந்து லைஸாக பெண்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு இந்த காயில் வந்து அதில் வச்சு இறக்கிட்டு ஈஸியாக புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உள்ளே இறங்கிறோம். அதுக்கப்புறம் வச்ச பேப்பரை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மொதல் காயில் நான் ஈஸியாக உடைய ஒரு காயிலுடைய ஒரு பகுதியை ஈஸியாக இறக்கிட்டேன். நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த 5mm பேப்பருடைய அகலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25mm அகலத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்லாட்டு கரெக்டாக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும்.
இப்போ ரெண்டாவது காயில் நம்ம ஏதாக்கிறோம் இங்கே பாருங்கள், லேசாக அடு புஷ் பண்ணவுடனே அந்த காயில் வந்து ஈஸியாக இறங்கிறோம். இறங்கிட்டு இதுக்கப்புறம் வந்து அந்த காயிலோட வச்ச பேப்பரில் ஈஸியாக எடுத்துட்டு எடுத்து போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளவு சூப்பராக பர்ஃபெக்டாக இறங்கும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காயில் இறக்கி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த காயில் நம்ம இறக்கிடலாம். இப்போ ரெண்டாவது காயில் மொதல் காயில் இறக்கிட்டோம், ரெண்டாவது காயில் சேம் அதே மாதிரி தான். நம்ம வந்து காயில் இறக்கும்போது பார்த்திங்கன்னா லீடு வந்து வலது பக்கம் வர்ற மாதிரி லீடை விட்டுட்டு இறக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு காயில் வந்து இறக்கி முடிச்சிட்டோம். செகண்ட் காயில் வந்து இறக்கிறதுக்கு முன்னால் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு காயில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வலது பக்கத்தில் லீடை விட்டுட்டு இடது பக்கம் லைன் வர்ற மாதிரியே இடது பக்கமாக நீங்கள் வந்து இறக்கிக்கிட்டே வந்தீங்க அப்படிங்கன்னா அதனுடைய லாஸ்ட் எண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதே ரைட் சைடு வரும். ஏன்னா இந்த ரைட் சைடில் நம்ம லைன் விட்டாத விடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வலது பக்கம் லீடை விட்டுட்டு நம்ம வந்து இறக்குறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வலது பக்கம், எண்டு முடிக்கும் போதும் அதே வலது பக்கத்தில் தான் நம்ம வந்து அந்த லீடு எண்டு முடியும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துடைய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோவில் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து மூணு காயிலும் இறக்கி முடிச்சிட்டோம். இப்போ நாலாவது காயில் சேம் அதே மெத்தடு தான். காயில் பிச்சு வந்து 1-4 பார்த்திங்கன்னா பேப்பர் வச்சதுனால ரொம்ப ஈஸியாக இறங்கும். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த பக்கமும் காயில் வந்து பக்கம் தட்டை வைக்க செய்யாத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த வைண்டிங் முடியும். இப்போ வந்து நாலு காயில் இறக்கி முடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங்க்கும் இடையில நம்ம ஸ்லாட் பேப்பர் வைப்போம் இல்லையா, அந்த பேப்பருக்கு பதிலாக நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பு, அந்த டேப்பை வச்சு நம்ம வந்து சைடில் ஒட்டி போட்டுக்கலாம். இந்த டேப்பு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் வந்து இந்த டேப் கிடைக்கும். அது வந்து 3/4 இன்ச், 1 இன்ச், 1.5 இன்ச் அப்படின்னு எல்லா அளவுலேயும் இருக்குது. நமக்கு இப்போ தேவைப்படுது பார்த்திங்கன்னா 1 இன்ச் கனத்தில் நான் வந்து டேப் வாங்கியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது வந்து 3/4 இன்ச் டேப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த முக்கால் இஞ்சே போதும், ஒரு இஞ்சியோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். முக்கால் இஞ்சி மாஸ்கிங் டேப்பே போதும். அந்த டேப் வச்சு நீங்கள் சைடில் லேசாக ஒட்டி விட்டாலே போதும். ரெண்டாவது, நம்ம வந்து உங்களுக்கு ஷார்ட் பேப்பர் வைக்கிறதுக்கு தேவைப்படாது. ஆனால் வந்து காயில் வாங்கும்போது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான காயிலே வாங்கிக்கோங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது நல்ல குவாலிட்டியான வயர் போட்டு போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த டான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்ட் டான்ஸு. உஷா, கிராம்ப்டனு, ஓரியண்ட்டு இது எல்லாத்துக்குமே இதே அளவு வரும். ஹேவல்ஸுக்கும் மேக்ஸிமம் இந்த மாதிரி இதே டான்ஸ் தான் வருது. அதனால் நீங்கள் வந்து ஹேவல்ஸு ஃபேனாக இருந்தாலும் நீங்கள் இதே டான்ஸு இதே கேஜி போடுங்க, கரெக்டாக இருக்கும். கோருடைய அளவு வந்து இப்போ நான் மொதல் சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு 6.5x9 அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவு வரும். கோருடைய அந்த போர் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அளவு உங்களுக்கு வந்து பயன்படாது. ஏன்னா வந்து கோர் நிறைஞ்சிரும். அப்போ அதுக்கு வந்து அதுக்கு டான்ஸ் பார்த்திங்கன்னா வேறு வரும். அதோடைய போர் எம்எம் பற்றி, இதை பற்றி இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில் நான் தரேன். இது வேறு சின்ன ஒவ்வொரு கோர்களுக்கும் என்னென்ன அளவுங்கிறத இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் உங்களுக்கு தர்றேன். இப்போ நம்ம வந்து ரன்னிங் காயிலுக்கு நம்ம எப்படி வந்து பேப்பர் வச்சு இறக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங் காயிலுக்கும் பேப்பர் வச்சு இறக்குறோம். நீங்கள் ரன்னிங் இறக்குனாலும் ஸ்டார்டிங் இறக்குனாலும் மறக்காமல் ஃபஸ்ட்டு காயில் இறக்கும் பொழுது வலது பக்கத்தில் இடை விட்டுருங்க. விட்டுட்டு அதோடய தொடச்சி நீங்கள் இடது பக்கத்துலேருந்து இப்படி இறக்கிக்கிட்டே வாங்க. வந்தால் தான் உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் ஆயிலும் ரன்னிங் ஆயிலும் இறக்கி முடிச்சுட்டு அதோடய லீடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் போடுற இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வைண்டிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸ்பீடு வைண்டிங் வந்து கஷ்டமே கிடையாது. நீ இது வந்து சிம்பிளாக உள்ள மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஒரு லேயர், ரெண்டு லேயரான இப்போ ஏற்கனவே டவர் ஃபேனுக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டபுள் லேயராகவும் எடுக்கலாம். ஒரு 40 டிரான்ஸும் 50 டிரான்ஸும் நம்ம வந்து லேயர் மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேவல்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த மெத்தடில் தான் வந்து எடுக்கிறாங்க. இது இந்த மெத்தடு இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மெத்தடு இவ்வளோ நாள் கொடுத்துருக்கேன். எந்த வித கம்ப்ளைண்ட்டும் இதோட ரிட்டன் வந்ததே கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபேன் வந்து நீங்கள் ஸ்பீடு எடுத்து போடும்பொழுது ஃபேன் ஹம்மிங் சவுண்டு சிலது வரும். நீங்கள் ஸ்பீடு வந்து தப்பாக எடுத்தாலோ இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் எடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம 4 காயிலும் போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து காயில் கெட்டிடுவோம். கெட்டிட்டு அதுக்கு பிறகு லைன் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். லைன் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க. நீங்கள் கோர் வந்து உங்களை நோக்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய ரைட் சைடு லெஃப்ட் சைடு கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஸ்பீடு வைண்டிங் லைன் வரும். அதாவது ரன்னிங்குடைய ஒரு லைன் லெஃப்டில், ஸ்டார்ட் ரன்னிங்குடைய இன்னொரு லீடு ரைட்லேயும் வரும். இது நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா லெஃப்டில் இருக்கக்கூடிய ரன்னிங் லைனில் பிளாக் கலர் வேறு கொடுத்துருங்க. ரைட்டில் இருக்கக்கூடிய ரன்னிங் லைனையும் லெஃப்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்டிங்குடைய நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது லீடு விட்ருக்கோம் இல்லையா, அதையும் இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லீடாக எடுத்துருங்க. அது வந்து ஒரு ஸ்பீடு. அது போக லெஃப்ட் சைடில் ஸ்டார்டிங்கில் மீதி 2 ட்விஸ்ட் எடுத்திருப்போம். அதாவது 810 முடித்து அதுலேருந்து ஒரு ட்விஸ்ட் எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் 300 டான்ஸ் போட்டு ஒரு ட்விஸ்ட் எடுத்துப்போம் இல்லையா, இந்த ரெண்டையும் நீங்கள் ஸ்பீடாக எடுத்துக்கோங்க. அப்போது வந்து ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கும் நம்ம சேர்த்துருப்போம். சேர்த்தது அது வந்து காமனாக வந்து நம்ம ஸ்பீடாக வச்சுக்கோ, அது ஃபுல் ஸ்பீடு. லெஃப்ட் சைடில் அதேமாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்டார்டிங்குடைய ஒரு லைன் தனியாக நிற்கும். அதை வந்து கெப்பாசிட்டி எடுத்துக்கோங்க. அது வந்து எல்லோ வயர் கொடுத்துக்கோங்க. முதல்ல நீங்கள் வந்து ரன்னிங்க்கு உள்ள பிளாக் கலர் வயரையும் ஸ்டார்டிங் உள்ள எல்லோ வயரையும் முதல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற லைன் அந்தந்த கலர் கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மற்றபடி எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, எந்தெந்த வயருக்கு என்னென்ன கலர் அப்படிங்கிறதே நான் வந்து டிஸ்பிளே கொடுப்பேன், பார்த்துக்கோங்க. முதல் அந்த காயில் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணாமல் லைட்டாக எரிச்சு விட்டுக்கோங்க. ஒரு தீப்பிடிச்சு லேசாக எரிச்சு விட்டிங்கன்னா மேலே உள்ள கோட்டிங் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை வந்து லேசாக ஒரு எமர்சிட்டு வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அதில் ஒரு மேலே இருக்கக்கூடிய அந்த கோட்டிங் எல்லாமே தனியாக வந்துடும்.
அதுக்கு பிறகு நம்ம வயர் சுற்றிக்கலாம். எந்த வயருக்கு என்ன கலருங்கிறத நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அதே மாதிரி லைன் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு இது. உங்களுக்கு இறக்கும் போது எவ்வளோ ஈஸியாக இறக்கலாங்கிறதுன்னு சொல்லி தந்திருக்கிறேன். அதே போல் கனெக்ஷன் கொடுக்கும்போதும் எவ்வளோ ஈஸியாக நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அது போக லாஸ்ட் எண்டு கனெக்ஷன் எப்படி வருதுங்கிறையும் நான் டிஸ்பிளே இந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை என்ன செய்யுங்க, ஒரு நோட்டில் லைட்டை வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதை வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அந்த காயில் மேலே ரவுண்ட் ஷேப்பில் வரும்போது எப்படி கனெக்ஷன் வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துடைய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இந்த நான் போட்டிருக்க வீடியோ பற்றி ஏதாவது அபிப்பிராயம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக, அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கண்டிப்பாக என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் சொன்னால் தான் அடுத்த தப்பில் எனக்கு வீடியோ போடும்போது அந்த சின்ன தவறு இருந்தாலும் அது திருத்ததுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து லைன் எல்லாமே நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து லீடை வந்து வச்சு நம்ம கெட்டிக்கலாம். இப்போ கெட்டும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே கெட்டி முடிச்சுட்டு அதுக்கு இந்த வயருக்கு நேர கீழே சின்னதாக ஒரு பேப்பர் வைக்க மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம 5 வயர் பிளாஸ்டிக் வயர் போடுறோம், அது என்னென்னா கீட்டுக்கு அந்த பிளாஸ்டிக் வயர் இலகி காயிலோடு ஒட்டி நிறைய பிரச்சனை, எல்லா கோருக்கும் தான் பிரச்சனை. அதனால் கீழே நம்ம வந்து அடியில் வைக்கும்பொழுது ஒரு சின்ன துண்டு அந்த ஏதோ ஒரு சிலவங்க மின்லெஸ் வைக்காங்க, மின்லெஸ் வைக்காதீங்க, ஒரு டபிள்ஸ் பேப்பர் இல்லை நோமஸ் பேப்பர்ஸ் பேப்பர் ஏதாவது ஒன்று நீங்கள் சின்ன துண்டு வெட்டி வச்சு அதில் வச்சு கெட்டுங்க. கெட்டினீங்கன்னா உங்களுக்கு காயில் லீடால் ஒரு பிரச்சனை வந்து வர வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இதுக்கு நம்ம போடக்கூடிய கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா 1.5 போடுங்க, அதே போதும். ஏன்னா நம்ம வந்து 38 kg போட்டிருக்கிறதுனால 1.5 போடுங்க, 2 MFT போடாதீங்க. 1.5 அல்லது 1.8 இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நிறைய பேர் எலக்ட்ரிஷியன் இருக்கட்டும் ஆண்ட்ராய்டரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சது 2 MFT கெப்பாசிட்டி டேபிள் ஃபேனாக 2 MFT கெப்பாசிட்டி போடுங்க அப்படின்ட்டு போடுறாங்க. ஆனால் வந்து கம்பெனியில் பார்த்திங்கன்னா 1.2 போட்டிருக்காங்க, 1.5 போட்டிருக்காங்க. எதுக்காக 1.5 1.2 போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சின்னதாக யோசிக்கணும். ஏன்னா வந்து விஷயம் இல்லாமல் போட மாட்டாங்க, அதனுடைய மேனுஃபேக்சரிங் டிசைனிங் அப்படி பண்ணிக்கிறதுனால போட்டிருப்பாங்க. அதனால் என்ன கெப்பாசிட்டி வேல்யூ போட்டிருக்காங்களோ அதே கெப்பாசிட்டியே நீங்கள் போடுங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா ஹேவல்ஸு, கிராம்ப்டன், ஓரியன்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் 1.5 1.8 அடக்கும். விலை குறைஞ்ச காயில் மட்டும்தான் 2 MFT கிடக்கும். மேக்ஸிமம் கம்பெனி ஒரிஜினல் அதாவது ஹைஃப்ளோ வேவு இப்படிங்கிற பிராண்டிலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் 1.5 தான் கிடக்கும். அதனால் இதே மாதிரியே போடுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். கெப்பாசிட்டி வேல்யூ கூட போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புஷ் கம்ப்ளைண்ட் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கெப்பாசிட்டி வேல்யூ கரெக்டாக போடுங்க. காயில் வந்து கெட்டும் பொழுது எப்போவுமே நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து காயில் வந்து நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய காயில் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு இப்போ காயில் நல்லா இறுத்தி கட்டிகிட்ருக்கோம். இப்போ நான் சொன்னபோது பாருங்கள் அதில் வந்து ஸ்லாட் பேப்பர் வச்சுருப்பேன் பாருங்கள், அதில் ஃபினிஷிங் எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ ஒரு 5 காய லைன் எடுத்துட்டோம். இந்த 5 லைனில் பார்த்திங்கன்னா கருப்பும் எல்லோவும் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டர் லைனு, மீதி 3 ஸ்பீடு. இதை பற்றி உங்களுக்கு டிஸ்பிளேலே கொடுத்துருப்பேன். நம்ம லாஸ்ட்டு எல்லா ஒர்க்கையும் முடித்த பிறகு லாஸ்ட்டு காயில் லேசை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்காவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பின்னர் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.